வணக்கம் நண்பர்களே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் நல்லா சூப்பராக இருக்கிறேன். இன்றைக்கு புதுசாக ஒரு முயற்சி ஒன்று பண்ணி பார்ப்போம் நினச்சி கொஞ்சம் மீன் எடுத்துட்டு இறங்கியிருக்கிறேன் ஃபீல்டில். வாங்கலை நின்றுட்டு பார்ப்போம். கொஞ்சம் கொச்சிக்காய் தூளையும் உப்பையும் இந்த தேச்சி புளியையும் எடுத்து கொஞ்சம் மை மாறி கொஞ்சம் தண்ணியை விட்டு கொஞ்சம் மை மாறி அப்படியே குழப்பி எடுத்த வேண்டாம். இந்த பாருங்க மீனை எப்படி வெட்டி கிழித்து குத்தி வச்சிருக்கேன்னு சொல்லி அப்படியே அந்த வெட்டி கிழித்த கீறுகளுக்குள்ளே அந்த மையை அந்த மசாலாவை அந்த மசாலா அதை இருக்க அப்படியே உள்ளே போட்டு நல்லா பூசி எடுங்க. அதில் பேர் என்னென்னு நான் பிறகு சொல்கிறேன். அப்படியே நல்லா பூசி எடுத்து போட்டு அதுக்கிடையில் துண்டு மீனும் கொஞ்சம் வெட்டி வச்சிருந்தான். அப்போ அந்த துண்டு மீன்லையும் அதே மாதிரி உப்பு மஞ்சள் அந்த கொச்சிக்காத்தூள் இந்த புளி அப்படியே எல்லாத்தையும் அந்த உப்பை பார்த்தீங்களா, ஒரு சின்ன தட்டு தான் தட்டுற அள்ளி போடுற இல்லை ஒரு சின்ன ஒரு தட்டு வரங்க தட்டியாச்சு புளியை ஊற்றியாச்சு அவரையும் கொஞ்சம் அப்படியே குழப்பி குழப்பி அப்படியே எடுக்கணும். தெரிந்தானே மசாலா எல்லாம் சேர்கிற மாதிரி எல்லா மீன்லையும் அப்படியே பிரட்டி அப்படி எடுங்க. இந்த நான் செய்கிற மாதிரியே பார்த்து செஞ்சுங்க, கொஞ்சமும் மாறக்கூடாது. நான் சும்மா சொன்னேன், உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வடிவாக குழப்பி எடுங்களேன். இந்த எல்லாம் குழப்பி வட்டிவாக பூசி எடுக்கணும். பவுடர் போடுற மாதிரி, முகத்துக்கு பவுடர் போடுற மாதிரி வட்டிவாக பூசி மினுக்கி எடுங்க அந்த கொழுப்பால், சாரி அந்த பேஸ்டால். பாருங்க எப்படி பூசி மினிக்காச்சு. பொம்பளைக்கு மேக்கப் போடுற மாதிரி போட்டு முடிஞ்சு. இந்தா பார்த்தீங்களா எப்படி மேக்கப் போட்டு வச்சிருக்கேன் சொல்லி கொச்சிக்கா தூளால் அப்படியே தூக்கி இந்தா எண்ணெய் சட்டிக்குள்ளே கும்பி வாகம் தூக்கி இறக்கி விட்டாச்சு. மசாலா சிலப்பு தானே எலும்புது, அது பெரிய மீனை போட்டாச்சு இல்லோ, அதுக்கு துணையாக இந்த சின்ன சின்ன துண்டுகள் ஆகட்டின மீனையும் அதுக்குள்ளேயே போடுவோம். எல்லாம் ஒரே இனம்தான், வேறு வேறு இனம் இல்லை, எல்லாம் ஒரே இன மீன் தான். நல்ல சலசலப்பு எழும்புது, அதோட நல்ல கமகமன்றும் எழும்புது. கமகமப்பாக தான் இருக்குது. ஆஹா, நல்லா பொறிஞ்சிட்டு இப்போ மெதுவாக அதை இறக்கி எடுப்போம். அப்படியே ஒரு பேப்பரில் ஏதாவது டிஷ்யூவில் இறக்கணும்னு சொன்னால் அதில் இருக்கிற எண்ணெயெல்லாம் கொஞ்சம் அந்த டிஷ்யூ வந்து உறிஞ்சி எடுத்துடும். அப்போ எண்ணெய் தன்மை கொஞ்சம் குறைஞ்சிடும். அப்படி முழுசாக குறையுமெண்டு இல்லை, அப்படியே ஒரு கொஞ்சமாக அந்த எண்ணெயை உறிஞ்சிடும் பேப்பர் அந்த டிஷ்யூ. சரி, இப்போ இறக்கி எடுத்தாச்சு மீன் ரெடி. அதுக்கு பிறகு நாம் என்ன செய்யணும்னு சொன்னால் அப்படியே இந்த பாருங்கள் என்னென்ன காட்டுறேன்னு சொல்லி கடுகு, பெருஞ்சீரகம், சின்ன சீரகம் அப்படியே கராம்பூ, பட்டை, இளம் அப்படியே வந்தால் வெங்காயம், பச்சை வச்சிக்காய், இந்த தக்காளி எல்லாத்தையும் எடுத்துட்டு முதல்ல இந்த கடுகைத்தான் போடணும். அதுக்கு பிறகு பின்னால் அவருக்கு பின்னால் சப்போர்ட்டுக்கு பெருஞ்சீரகம் சின்ன சீரகத்தையும் போட்டு விட்ட வேண்டாம். அப்படியே சும்மா படபடப்பு தான் எலும்பு. அங்கே பாருங்க, அந்த கருவப்பட்டை, ஏலக்காய், பின்னால் அவங்க எல்லாருக்கும் சப்போட்டா, வெங்காயத்தை இறக்கியாச்சு. சும்மா அள்ளி பிசுக்கணுமேனே, இந்த எல்லாத்தையும் பிசிக்கியாச்சு. அப்படியே தூக்கி அப்படியே கொஞ்சம் வதக்கி விடணும். தானே சும்மா போட்டு விடக்கூடாது, இப்படி தான் இருந்தா மர தலைவராக போட்டு வச்சுக்கிறேன். சா மனம் எழும்பு. ஓ, பச்சை வச்சிக்காயம் இறக்கணும். ஓகே, பச்சை வச்சிக்காயம் இறக்கியாச்சு. மனம் கமக்குது, தாளிப்பு வாசம் தூக்குது. ஐயையோ, பக்கத்து வீட்டுக்காரன் எட்டி பார்க்குறான், வெள்ளைக்காரன். ஆனால் காட்டில் அது கேமராவில் என்னென்னு சொன்னால் வெள்ளைக்காரனை காட்டுனா அவன் புளிச்சு கடிச்சு சொல்லிவிட்ருவான், தன்னை வீடியோ பண்ணுறான்னு சொல்லி தண்டை வீட்டை. அதால் அவனை காட்டிலாது நான் மெதுவாக கிடக்கனால பார்க்குறேன் ஜன்னலுக்களால். அவருக்கு மனம் போயிட்டு போல பூனை மாதிரி வந்து மனம் குடிக்கிறார் வெளியில் நின்று.
அப்படி மெதுவாக மெதுவாக அந்த இதுகளையும் போட்டுடணும். இஞ்சி பூ, இஞ்சி பூண்டு அரைச்சி வடிவா அதையும் போட்டு நல்லா நல்லா வதக்கி எடுங்க. அடி பிடிக்கணும் பத்தாமலுக்கு அப்படியே வதக்கி கொண்டே இருக்கணும். அப்படியால் அதுக்கு பின்னால் அந்த தக்காளி பழத்தையும் போட்டு நல்ல சிவப்பாக தான் இருக்கேன் அந்த தக்காளி பழம். இந்த உப்பை நைஸாக தட்டணும், தூக்கி கொட்டக்கூடாது, தட்டி போடணும். இந்த மீன் பொரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு பொருள் வந்து தேங்காய் பால். தேங்காய் பாலை விட்டாச்சு, வதக்கியாச்சு. இப்போ வதக்கி முடித்ததுக்கு பிறகு இந்த கிச்சன் போயில் இந்த விரித்து வச்சிருக்கிறேன், அதுக்கு மேலே நம்மட வாழையில் ஐயையோ வாழட சரித்திரத்தை கேட்காதீங்க. இந்த ஒரு வாழலை துண்டு இலங்கை காசுப்படி 300 ரூபா இந்த துண்டு. இங்கே வாங்கினபடியா லண்டனில் வாங்கினபடியா 300 ரூபா இலங்கையில் நம்மளோட பின்னுக்கு வாழைக்காலைக்குள்ளேயே வெட்டி எடுக்கிறது. எங்களை விட்ட வாழைக்காலைன்னு சொல்லுவோம், வாழை மரம் நிறைய இருந்தது அதை காலைன்னு சொல்கிறதால வாழைக்காலை. அப்படியே அந்த வாழலையில் வச்சு நம்ம அந்த வதக்கின வதக்கலையும் அப்படியே வச்சு இப்படி ஒரு நல்ல வடிவாக அதை உள்ளுக்கு இருக்கிறது வெளியே வராத மாதிரிக்கு வடிவாக இந்த கிச்சன் போயிலால் வடிவாக சுற்றி எடுக்கணும். அப்படியே நல்லா சுத்துங்க, காற்று போகாத மாதிரி வட்டிவாக இறுக்கி சுத்துங்க. வேணுமென்று சொன்னால் மேலால் இன்னும் ஒரு துண்டு கிச்சன் போயில் போட்டு இப்படி வழியாக இறுக்கி சுற்றி எடுங்க. எடுத்துட்டு அதை வேறையாக வச்சுட்டு அடுத்தது அந்த துண் இது வந்து முழுசாக இருக்கிறது, அடுத்தது துண்டுகள் இருக்கிறதையும் அதே மாதிரி வாழலை துண்டுக்குள்ளே வச்சு அந்த வதக்கின தாளிப்பூ இதுகளையும் அப்படியே மேலால் அப்படியே தூவி அப்படியா எல்லாம் படுற மாதிரி வழியாக எல்லாத்துக்கும் படுற மாதிரி வைக்கணும். அந்த தாளிப்பை சும்மா வைக்கக்கூடாது, எல்லா மீன்லேயும் படுற மாதிரி கொஞ்சம் நிறைய செய்து வைக்கணும். வச்சுட்டு நேரத்தோட சுற்றின மாதிரியே வடிவாக இறுக்கி சுற்றுங்க. உள்ளுக்கு இருக்கிறதொன்றும் வெளியில் வரப்படாது, அதுக்கேற்ற மாதிரி வடிவாக சுற்றுங்க. சுற்றி இருந்தால் எல்லாம் ரெண்டும் ரெடி ஆயிட்டு பாருங்க, ரெடி ஆயிட்டு. இப்போ என்ன செய்யணும்னு சொன்னால் நம்ம அவனை கொஞ்சம் சூடாக்கி எடுத்துட்டு அந்த அவனுக்குள்ளே அப்படியே ரெண்டு பேரையும் உள்ளே தள்ளி விடுங்க. ஒன்றும் சேர்த்துவில்லை, அப்படியே முடிச்சா அப்படி நீங்கள் சுற்றின பொட்டலமாக அப்படியே உள்ள வச்சு விடுங்க. வச்சு விடுங்கன்னு சொன்னால் ஒரு 20 நிமிஷம் அதுக்குள்ளே இருக்கட்டும், நல்ல சூட்டில் வச்சு விடுங்க. வச்சுட்டு அப்படியே இங்கேலாம் நடந்து போயிட்டு இங்கேல வர அந்த 20 நிமிஷம் முடிஞ்சுது. இந்தா அப்படியே உள்ள மாதிரி வெளியில் அப்படியே தூக்கி எடுக்கிறேன். எடுத்து ஒரு பிளேட்டில் வச்சாச்சு, அடுத்த பிளேட்லேயும் வச்சாச்சு. ஆஹா ஐயையோ வண்டபுல், இது என்னடா இது, இதுதான் என்னென்று சொன்னால் கேரளாவின் மீன் பொலிச்சது என்று சொல்கிறது. இப்போ வந்துதான் பேர், இதில் பேர் வந்து கேரளா ஸ்டைல் மீன் பொலிச்சது. எப்படி இருக்குன்னு பாருங்க, வாங்க எல்லாரும் ஒருக்க டேஸ்ட் பண்ணி பார்ப்போம். ஆவி பறக்குது, ஓஹோ வச்ச மசாலா எல்லாம் மீனுக்குள்ளே இறங்கி அப்படியே அந்த மாதிரி வந்திருக்கு, வேறு லெவல். வெட்டி வச்சுக்கிற வெங்காயத்தையும் அப்படியே தக்காளி பழம் 2-3 ஸ்லைஸையும் அதில் வச்சு பார்க்குறதுக்கு கொஞ்சம் தெரியுந்தால் கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணி எடுக்கணும். ஏற்கனவே பவுடர் போட்டு மீனுக்கு எல்லாம் செய்தது போல் இப்போ மேலால் பூ எல்லாம் வச்சு கொஞ்சம் அழகு படுத்தணும். அழகு சாதனங்கள் தான் அதெல்லாம், அப்படி இல்லை அதுக்கு மேலும் சுவையை ஊட்டுறது. வெங்காயத்தோடு கடிச்சிட்டு மீன் பொரியலை சாப்பிட்டா ஆஹா அந்த மாதிரி வரும். இப்போ எப்படி இருக்கட்டு பார்த்தீங்களா, அப்படியே மீனெல்லாம் அப்படியே உடைக்கக்குள்ளேயே உங்களுக்கு தெரியும் எப்படி இருக்குன்னு சொல்லி சொல்ல தேவையில்லை. எப்படி இருக்குது, சுவை ஆளை தூக்குது.
மனம் அதுக்கு மேலால பாத்தீங்களா. எவ்வளோ நேரம் இந்த வீடியோ பார்த்ததுக்கு உங்களாருக்கும் நன்றி. அதோட நிப்பாட்டாமல் எங்களோட சேனலையும் கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்க, அப்படியே அந்த வெல்கண்ணையும் அவருக்கு தட்டி விடுங்களேன். அப்படியே நாங்கள் போடுற எல்லா வீடியோவும் உங்களை உடனே வந்து சேரும். பார்த்து பார்த்து நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது நல்லா தான் இருக்குது, நல்ல விஷயம். நாலு பேருக்கு தெரிஞ்சால் நல்லந்தானே.